Hi friends, welcome to recipe with me and mom. Namba iniki pudina kothamalli thuvaiyal eppadi seiyradun paakalam vaanga. Oru kattu pudina kothamalliya nalla clean panni wash panni eduthirken. Ippo oru pan la 4-5 spoon oil add pannittu oil heat aanadhu 2 spoon ulundha add pannikiren. Koodave 2 spoon kothamalli vedha add pannikiren. Oru thundu inji fine cut panni add pannikonga. Koodave காரத்துக்கு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 6-லிருந்து 7 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க புதினா கொத்தமல்லி இலைய ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி. அதனால வெயில் காலத்துல கண்டிப்பா இதை எடுத்துட்டு வாங்க. இப்போ இது கூடவே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். புளி ஆட் பண்ணி செஞ்சால் 4-5 நாள் வரைக்கும் வெளியிலேயே வச்சுருந்து சாப்பிட்லாம், கெட்டு போகாமல் இருக்கும். பீரியட்ஸ் சரியாக வராதவங்க புதினா டெய்லி ஜூஸாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வரும். புதினாவில் இரும்பு சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது, விட்டமின் ஏவும் அதிகமாக இருக்குது. கன்சீவாக இருக்கும்போதும் புதினா நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா வாமிட் இருக்கிறது, தலை சுற்றல், இதை மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சரியாகும். நம்ம உடம்புல இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு மின்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இது நல்லா வதங்கிடுச்சு. இதை இப்போ கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி ரிவர்ஸில் 4-5 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. நம்ம பேஸ்ட்டாக அரைக்க போகிறது கிடையாது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து துவையல் ரொம்பவே நல்லாயிருக்கும். பேஸ்ட்டாக அரைச்சி அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ ஒரு பேனில் 5 ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்குற துவையல் இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். 3-4 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ரைஸுக்கு, தயிர் சாதத்துக்கு, இட்லி தோசைக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஈரம் இல்லாத கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 5 நாள் கெடாமல் நல்லாவே இருக்கும். அவ்வளோதான், நம்ம புதினா துவையல் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.